வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஃபைவ்ல டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், அதில் 26 வரைக்கும் பார்த்துருக்கோம். டெஃபினேஷன் 26 வரைக்கும் பார்த்துருக்கோம். 26 என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, மெயில் பேங்க். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, 26A. 26A எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் மெயில் பேக் பத்தி சொல்லுது. நம்ம அன்னைக்கு 26ல பார்த்தது பாத்தீங்கன்னா மெயில் பேக் பத்தி பார்த்தோம். இப்போ வந்து ஏர் மெயில் பேக்னு இட் இஸ் இன்டென்ட் ஃபார் ஏர் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து உள்ள ஆர்டிகல் எல்லாம் இதுல போகுதோ அதான் வந்து ஏர் மெயில் பேக். அது மேபி ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகலாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அன்ரிஜிஸ்ட் ஆர்டிகலா கூட இருக்கலாம். ஆனா என்ன பண்ணிருக்கணும், இட் இஸ் மீன் ஃபார் ஏர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும். அது ஏர் சர்வீஸ்ல தான் போகணும்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில், செகண்ட் கிளாஸ் மெயில் அப்படிலாம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில், செகண்ட் கிளாஸ் மெயில் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதில் பார்த்துருக்கோம்னா ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ல பார்த்துருக்கோம். இதில் எதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஏர் லிஃப்ட் ஃப்ரீ. வென்னவர் ஏர் லிஃப்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஏர் லிஃப்ட் வந்து ஃப்ரீயாகவே போதும்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் லிஃப்ட், அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்னு சொல்லுவோம். செகண்ட் கிளாஸ் மெயில்னா என்ன அப்படின்னா, அதுவும் ஏர்ல அனுப்பலாம், ஆனால் என்ன பண்ணுவோம், ஏர் சர்ச்சார்ஜ் பே பண்ணலாம். ஏர் சர்ச்சார்ஜ் பே பண்ணி ஏர்ல போச்சு அப்படின்னா அது பேர் வந்து செகண்ட் கிளாஸ் மெயில். நார்மலாகவே ஏர்லேயே ஃப்ரீயாக போச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில். ஸோ இப்போ நமக்கு ஏர் மெயில் பேக்கில் என்ன அப்படின்னா, அது ஏர் சர்ச்சார்ஜ் பே பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகிருந்தாலும் சரி, எதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர்ட் அன்ரிஜிஸ்டர் ஆஸ்டிக்கல் ஸ்பெசிஃபிக்காக ஏர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே ஏர் மெயில் பேக்கில் அனுப்புவோம். ஒருவேளை ஏர்னு சொல்லாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு அதை அனுப்ப மாட்டோம். என்ன பண்ணுவோம், இந்த ஏர் மெயில் பேக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ தோஸ்தி பேக் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அந்த பேக் தான் யூஸ் பண்ணுவோம். தோஸ்தி பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ தோஸ்தி பேக் இருக்குல்ல, இதை தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் மெயில் பேக். நிறைய நம்ம ஆஃபீஸஸ்லையும் இல்லை ஆர்எம்எஸ் போனீங்கன்னா பார்க்கலாம், ப்ளூ கலர் பேக் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பேக் வந்து இன்டென்டட், ஸ்பெசிஃபிக்காக இன்டென்டட் ஃபார் ஏர் மெயில் பேக். ஏர் சர்வீஸ் மென்ஷன் பண்ண அந்த ஆர்டிகளுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பாயிண்ட். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 26A நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏர் மெயில் பேக் இருக்கு பார்த்தீங்களா, ஒருவேளை ஏர் அன்னைக்கு வந்து எந்த ஆர்டிகளுமே ரிஜிஸ்டர் ஆர்டிகளோ அன்ரிஜிஸ்டர் ஆர்டிகளோ எதுவுமே இல்லை, ஏர் பேக்ல போடுறதுக்கு இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு நீல் பேக் வந்து க்ளோஸ் பண்ணணும். அதாவது நீல் பேக் க்ளோஸ் பண்ண வேண்டாம், பட் என்ட்ரி மட்டும் போகணும். எதில் போகணும்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி பில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம நார்மலா வந்து டியூ பேக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம அனுப்பல அப்படின்னா நம்ம ஒரு நீல் பேக் க்ளோஸ் பண்ணுவோம் சில இடத்துல. பட் ஏர் மெயில் பேக்கு அப்படி வந்து நீல் பேக் க்ளோஸ் பண்ண வேண்டாம், பட் டெலிவரி பில்லு, இந்த டெலிவரி பில்ல வந்து ஒரு என்ட்ரி மட்டும் போடணும். இதே மாதிரி இன்னைக்கு வந்து ஏர் என்ட்ரி டெலிவரி என்ட்ரியை ஒரு என்ட்ரி மட்டும் போடணும். என்னென்ன அந்த என்ட்ரி இருக்கணும் அப்படின்னா, ஏர் ஆர்டிகல் இல்லை, இல்லை ஏர் சர்வீஸ் ஆர்டிகல் இல்லை, தெர் இஸ் நோ அப்படி கூட போட்டுக்கலாம், தெர் இஸ் நோ ஏர் சர்வீஸ் ஆர்டிகல், ஏர் சர்வீஸ் ஆர்டிகல், அதனால அன்னைக்கு ஏர் பேக் இல்லை, ஏர் மெயில் பேக் இல்லைன்னு சொல்லி டெலிவரி பில்ல ஒரு என்ட்ரி போகணும். நீங்க எல்லாரும் என்னடா புதுசா டெலிவரி பில்லு நம்ம பார்த்திருக்கேன் அப்படின்னு கேள்விப்பாங்க. நம்ம நார்மலா உள்ள மெயில் பேக்கு போடுற அந்த லிஸ்ட் பேர் பாத்தீங்கன்னா மெயில் லிஸ்ட். மெயில் லிஸ்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா மெயில் பேக்கை வந்து ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கும் எத்தனை பேக்கு வருது என்னங்கிறது என்ட்ரி போடுறதுக்கு மெயில் லிஸ்ட். ஏர் மெயில் பேக்கு அதே மாதிரி நம்ம போடுறது பேர் என்ன பாருன்னா டெலிவரி பில். ஸோ அந்த டெலிவரி பில்ல வி ஹவ் டு மேட் ஒன் என்ட்ரி லைக் தெர் இஸ் நோ ஆர் ஆர்டிகல் டுடே ஆர்டிகல் ஃபார் ஏர் மெயில் பேக், ஸோ பேக் மே நாட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி மாதிரி போடணும். ஓகேவா, அதான் வந்து என்னன்னா இந்த ஏர் மெயில் பேக்கு டெலிவரி பில்ல போடக்கூடிய என்ட்ரி. அடுத்ததான் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஏர்மெயில் பேக் க்ளோஸ் பண்ணலாம், எப்பெல்லாம் ஏர்மெயில் பேக் க்ளோஸ் பண்ணணும், அதாவது ரிஜிஸ்டர் அண்ட் ஆர்டிகல் இருந்தா ஏர்மெயில் பேக் க்ளோஸ் பண்ணணும் சொல்லியிருக்கோம், எப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சது 50 ஆர்டிகல், 50 ஆர்டிகல் இருக்கணும். மேபி அது வந்து ரிஜிஸ்டர் ஆர்டிகல் இருந்தாலும் சரி, அன்ரிஜிஸ்டர் ஆர்டிகல் இருந்தாலும் சரி, 50 ஆர்டிகல் லெஸ் தேன் 50 இருந்தா நம்ம ஏர் பேக் க்ளோஸ் பண்ணிட்டோம். லெஸ் தேன் 50 ஆர்டிகல்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஏர் பேக் மெயில் க்ளோஸ் பண்ண மாட்டோம். அண்ட் ஆல்சோ வந்து இன்சூர்ட் ஆர்டிகல் இல்லை, சஸ் இன்சூர்ட் ஆர்டிகல் லெஸ் தேன் 50 இருக்கு, ஆனால் இன்சூர்ட் ஆர்டிகல் இருந்தா கூட நம்ம ஏர் மெயில் பேக் க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் லெஸ் தேன் ஆர்டிகலும் லெஸ் தேன் 50 தான் இருக்கு, இன்சூர்ட் ஆர்டிகலும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ண கூடாதுன்னா, ஏர் மெயில் பேக் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏர் மெயில் பேக் கேனாட் பி க்ளோஸ்டு, கேன் பி க்ளோஸ்ட், அதனால வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த மாதிரி சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் மெயில் கவர் யூஸ் பண்ணணும். ஏர் மெயில் கவர்,
ஏர்மெயில் கவர் உள்ள இப்போ நீங்க பிளிப்கார்ட்ல அமேசான்ல ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கவர் வரும், அது மாதிரி உள்ளது தான் ஏர்மெயில் கவர். ஸோ அந்த மாதிரி கவர்ல தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணணும். எப்போ ஆர்டிகல் வந்து லெஸ் தேன் 50 ஆர்டிகலாகவும் இருக்கு, தெர் இஸ் நோ இன்சூர்ட் ஆர்டிகல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ளூ தோஸ்தி பேக் இருக்குல்ல, இந்த ப்ளூ தோஸ்தி பேக் இருக்கா இதுல க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஏர்மெயில் கவர், நார்மலோட ஏர்மெயில் கவர்ல யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். அடுத்ததான் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு 26A ல, இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நிறைய எக்ஸாம்பிள் கூட கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சிஏபி கண்டெய்ன் ஏர் பார்சல். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்மெயில் பேக்கு மேல ஏர்மெயில் பேக்ல நம்ம போய் பார்த்துருவோம் ரிஜிஸ்டர் ஆர்டிகல் அன்ரிஜிஸ்டர் ஆர்டிகல் எனி டைப், அது வந்து புக் போஸ்டோ அப்புறம் ஆரலா இருந்தாலும் சரி ஸ்பீடா இருந்தாலும் சரி பார்சலா இருந்தாலும் சரி என்னெல்லாம் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதில் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஏர்மெயில் பேக்ல உள்ள பார்சல் இருக்கு அப்படின்னா வி ஹவ் டு மென்ஷன் சிஏபி, எங்க அந்த லேபிள் பேக் லேபிள்ல சிஏபி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்படின்னு என்ன அப்படின்னா கண்டெய்னர் ஏர் பார்சல், ஏர்மெயில் பேக் ஹேவிங் பார்சல், என்ன பார்சல், ஏர் பார்சல், பார்சல் ஒன்னே வேற ஏதாவது பார்சல், ஏர் பார்சல். அந்த பார்சலுக்கும் சர்ச்சார்ஜ் மெயின்டைன் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஏர் பார்சல் அனுப்புவோம் பார்த்தீங்களா, அப்படி புக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பார்சல் ஏர்மெயில் பேக்ல உள்ள இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த பேக்குக்கு மேல சிஏபி, ஏர்மெயில் பேக்கு மேல சிஏபின்னு எழுதிருக்கணும். சிஏபின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் ஏர்மெயில் ஏர் பார்சல், அது உள்ள இருக்கணும் அர்த்தம், மீனிங் வந்து கண்டெய்ன்ஸ் ஏர் பார்சல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதான் வந்து இதுக்கு மீனிங், சிஏபிக்கு மீனிங். இப்போ இது வந்து ஒரு கண்டிஷன் சொல்லிட்டோம், அந்த 50 ஆர்டிகளுக்கு கீழே இருக்கு. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா இன்சூர் ஆர்டிகல் இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஏர்மெயில் பேக் க்ளோஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக ஏர்மெயில் கவர் யூஸ் பண்ணணும் சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க, ரிஜிஸ்டர் ஆர்டிகல் அதுல வந்து மொத்த ஆர்டிகல் அந்த 50ன்றது, அது லெஸ் தேன் 50ன்றது இன்க்ளூடிங் ரிஜிஸ்டர் ஆர்டிகல் அன்ரிஜிஸ்டர் எல்லாம் சேர்த்து. பட் சில கேசஸ்ல மொத்தமே ரிஜிஸ்டர் ஆர்டிகலே பாத்தீங்கன்னா 25 தான் இருக்குன்னு வச்சுருந்தாங்க, ஒன்லி வந்து 25 எக்ஸிட்ஸ் 25 எக்ஸிட்ஸ் 25 ரிஜிஸ்டர் ஆர்டிகல் எக்ஸிட்ஸ் 25 ரிஜிஸ்டர் ஆர்டிகல் அப்படி இருக்கு, ஆனா வந்து இன்சூர்ட் ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு இன்சூர்ட் ஆர்டிகல் இருக்கு அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை பண்டில் மாதிரி போட்டுக்கலாம், பண்டில் மாதிரி போட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஏர்மெயில் பேக் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இந்த கண்டிஷன் இங்க வந்து 25 ஆர்டிகளுக்கு மேல இருக்கு, இன்சூர் ஆர்டிகலும் இருந்ததுன்னா நம்ம வந்து ஏர்மெயில் பேக்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏர்மெயில் பேக்ல க்ளோஸ் பண்ணலாம், ஏர்மெயில் பேக் க்ளோஸ் பண்ணலாம், ஒரு வேலை இன்கேஸ் ஏர்மெயில் பேக்ல க்ளோஸ் பண்ணலாம். இன்கேஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் வந்து 25 தான் இருக்கு, லெஸ் தேன் 25 தான் இருக்கு சரிங்களா, லெஸ் தேன் 25 தான் இருக்கு அப்படின்னா ஆனா அது வந்து சைஸ்ல பெருசா இருக்கு, பல்கியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, பல்கினா என்ன அர்த்தம், பெரிய சைஸா இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்ம ஒரு ஏர்மெயில் வழக்கமா லெஸ் தேன் 25 இருந்தது இன்சூர்டும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஏர்மெயில் கவர்ல தான் க்ளோஸ் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொன்ன மாதிரி அது லெஸ் தேன் 50 வந்து டோட்டல் ஆர்டிகளுக்கு, ரிஜிஸ்டர் ஆர்டிகளை மட்டும் தனியா பார்க்கும்போது 25க்கு மேல இருந்தாதான் ஏர்மெயில் பேக் க்ளோஸ் பண்ணணும், 25க்கு மேலேயே இருக்கணும், இன்சூர்டு இருந்தா ஏர்மெயில் பேக் க்ளோஸ் பண்ணணும். ஒருவேளை 25க்கு கீழே தான் இருக்கு இன்சூர்டு ஆர்டிகளும் இல்லைன்னா கூட நம்ம ஏர்மெயில் பேக் க்ளோஸ் பண்ணலாம், எப்போ அப்படின்னா அதோட சைஸ் வந்து பெருசா இருக்கும், சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி கேஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து தனியா ஒரு ஏர்மெயில் பேக் யூஸ் பண்ணலாம். ஆனா ரீசன் மென்ஷன் பண்ண முடியும், ரீசன் மென்ஷன் பண்ணி அதை என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஏர்மெயில் பேக்ல உள்ள ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து ஏர்மெயில் பேக்கை க்ளோஸ் பண்ண முடியாது, ஏர்மெயில் கவர் தான் யூஸ் பண்ணணும். எந்த ரெண்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மொத்தம் ரிஜிஸ்டர் அண்ட் எல்லா ஆர்டிகளும் சேர்ந்து 50க்கு கீழே தான் இருக்கு இன்சூர் ஆர்டிகளும் இல்லை அப்படின்னா நம்ம ஏர்மெயில் பேக்கை க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஏர்மெயில் கவர் தான் க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்டிவியூல ரிஜிஸ்டர் ஆர்டிகள் மட்டும் 25க்கு கீழே தான் இருக்கு அதில் இன்சூர் ஆர்டிகளும் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏர்மெயில் கவர் தான் யூஸ் பண்ணணும். உங்களை 25 ஆர்டிகளுக்கும் கீழே இருக்கு இன்சூரும் இல்லை நம்ம ஏர்மெயில் பேக் யூஸ் பண்ணலாம்னா பண்ணலாம், என்னன்னா அது சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப பெரிய சைஸா இருக்கணும் அப்படி மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஒரு ரீசன் இன்னொரு அந்த ரீசனை மார்க் பண்ணிட்டு எதிராக அந்த டெலிவரி பில்ல மார்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஏர்மெயில் பேக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆனா எவ்வளவு எத்தனை ஆர்டிகல் 25 50 எவ்வளவு ஆர்டிகல் இருந்தா கூட ஏர்மெயில் பேக்கோட வெயிட், ஏர்மெயில் பேக் வெயிட், ஏர்மெயில் பேக் அதோட டிவி டிவின்னு டிரான்சிட் பேக், ஒரு இண்டிவிஜுவல் ஏர்மெயில் பேக்காக இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு மூணு ஏர்மெயில் பேக் சேர்ந்து ஒரு டிவியாக இருந்தாலும் சரி அதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கேஜியை தாண்டக்கூடாது, நாட் எக்ஸீடு 30 கேஜி மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்,
30 kg தான் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வி கேட்பாங்க. அந்த சிஏபியும் கேட்பாங்க, ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் யார் பேர் வேக்கு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சிஏபின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினேஷன் 26A வந்து ரொம்ப முக்கியம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர் மெயில் பேக், அந்த ஏர் மெயில் பேக்ல ரிஜிஸ்டர் அன்ரிஜிஸ்டர் ஆர்டிகல் மென்ஷன்ட் இன் ஏர் சர்வீஸ் அப்படிங்கறத நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். எதை வச்சு க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளூ அந்த தோஸ்தி பேக், அதை வச்சுதான் நம்ம க்ளோஸ் பண்றோம். ஏர் மெயில் பேக்னு சொல்லி சொல்லியிருப்போம், அதுதான் க்ளோஸ் பண்றோம். அப்புறம் அந்த ஆர்டிகல் வந்து போத் ரிஜிஸ்டர் அண்ட் ரிஜிஸ்டர் லெஸ் தேன் 50 இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஏர் மெயில் பேக் க்ளோஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக ஏர் மெயில் கவர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஆர்டிகல் வந்து ரிஜிஸ்டர் ஆர்டிகல் 25 கீழே இருக்கு, இன்சூர்ட் ஆர்டிகல் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம ஏர் மெயில் கவர் தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை 25 கீழே தான் இருக்கு, ஏர்மெல் பேக் க்ளோஸ் பண்ணலாம்னா அதோட வெயிட் வந்து பல்கியா இருந்தா நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். அப்புறம் சிஏபி அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படின்னா என்னன்னா ஏர்மெயில் பேக்ல வந்து கண்டெய்ன்ஸ் ஏர் பார்சல் அப்படின்னா அதை வந்து நம்ம சிஏபி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்புறம் ஏர்மெயில் பேக்கா இருக்கட்டும் இல்ல அதோட மொத்த டிபி ஏர்மெயில் பேக்கோட டிபி ஏர்மெயில் பேக்கா இருந்தாலும் அதோட மொத்த வெயிட் நம்ம கூடாது, 30 kg வந்து தாண்டணும். ஓகேவா, சோ இதான் என்னன்னு பாத்தீங்கன்னா 26A பார்க்கணும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 ரிஜிஸ்டர் பண்டில். ரிஜிஸ்டர் பண்டில் நாட் அ டியூ பேக். இது வந்து டியூ பேக்லாம் கிடையாது, ரிஜிஸ்டர் பேக் வந்து நாட் அ டியூவா இருக்குது. அது வந்து பண்ண முடியாது, ஏன்னா ரிஜிஸ்டர் பண்டில் பண்டில்லாம் நம்ம போய் பார்த்துருக்கோம். ஒரே ஊருக்கு அட்ரஸி வந்து சேம் இதாக இருந்தது அப்படின்னா நம்ம மொத்தமாக அந்த பண்டில் போட்டு அனுப்பிடுவோம், அந்த அட்ரஸ் சேமாக இருந்தால். அதை மாதிரி இதை தான் பண்டில். நம்ம அது ஏற்கனவே நார்மல் பண்டிலுக்கு பார்த்துருக்கோம், ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்ட் ஆர்டிகலாக இருந்தால் பெய்டு அன்பெய்டாக இருந்தால் 14 மேலே இருக்கணும் அப்படிலாம் படிச்சிருக்கோம். ஸோ நமக்கு இங்கே ரிஜிஸ்டர் பண்டிலுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட்ஸ் டூ ஆர்டிகலாக இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம், பண்டில் கொடுக்கலாம். அதாவது ரெண்டு ஆர்டிகளுக்கு மேல இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், ரிஜிஸ்டர் ஆர்டிகள் வந்து ஒரே ஊருக்கு அட்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அதை பண்டில் போட்டுக்கலாம். அதான் வந்து ரிஜிஸ்டர் பண்டில். நான் முதல்ல தப்பா ரிஜிஸ்டர் பேக்னு எழுதிட்டேன், ரிஜிஸ்டர் பண்டில் தான் நம்ம 27 வந்து டீல்ஸ் வித் ரிஜிஸ்டர் பண்டில். ரிஜிஸ்டர் பண்டில் என்ன அப்படின்னா ஒரு ஆபீஸ்ல புக் ஆகிற ஆர்டிகல் வந்து ஒரே சேம் 100 ஆபீஸ் தான் போகுது, டெஸ்டினேஷன் ஆபீஸும் சேமா இருந்தது அப்படின்னா மோர் தென் 2 ஆர்டிகல்ஸ், ரெண்டு ஆர்டிகளுக்கு மேல இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பண்டில் போட்டு நம்ம அனுப்புவோம். ஸோ என்ன ஆகும், ஆரம்ப சபத்துக்கு அது ஒரே ஆர்டிகல டீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த சார்ட்டிங்ல நமக்கு டைம் மிச்சமாகும், அதான் பண்டிலோட பர்பஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இங்க வந்து ரிஜிஸ்டர் பண்டில் எக்ஸிட்ஸ் 2 அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம அனுப்பிக்கலாம். அப்ப எதெல்லாம் நம்ம பண்டில் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் லெட்டர் இருக்குல்ல அதையும் போட்டுக்கலாம், இன்சூர்ட் லெட்டர் ரெண்டே இருந்ததுன்னா அது ரெண்டையும் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். சாரி ரிஜிஸ்டர்ல அன்இன்சூர்ட் லெட்டர் ஆர்எல் ஆர் அன்இன்சூர்ட் லெட்டர் இது மட்டும் தான் நம்ம பண்ண முடியும், பண்டில் போட முடியும். பண்டில் போட்டு நம்ம அனுப்பி விட்டுக்கலாம், ஏன்னா இன்சூர்ட் வந்து நம்ம இதோட சேர்த்து பண்டில் போட முடியாது தனியா, ஏன்னா இன்சூர்ட் தனியா தான் டீல் பண்ணுவோம். ஸோ நார்மலா உள்ள லெட்டர் அன்இன்சூர்ட் லெட்டர் தான், அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டுக்கு மேல இருந்தா நம்ம பண்டில் போட்டு அனுப்பலாம், அது பேர் தான் ரிஜிஸ்டர் பண்டில். ஓகேவா, அடுத்ததான் பாத்தீங்கன்னா 27A. 27A என்னன்னா ரிஜிஸ்டர் பண்டில் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். முதல் போட்ட ரிஜிஸ்டர் பண்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல புக் ஆகிற ஆர்டிக்கலை நம்ம வந்து ஆர்எம்எஸ்க்கு அனுப்புறது. இப்ப பாக்குற ரிஜிஸ்டர் பண்ணலாம் கஸ்டமர் நமக்கு தரும்போது, இப்ப கஸ்டமர் வந்து நிறைய ஆர்டிகல் தருவாங்க, ஒருத்தரே வந்து 30 ஆர்டிகள் 40 ஆர்டிகள் தரலாம். அப்ப அதுல ஒரே டெஸ்டினேஷனா இருந்தா அவங்களே பண்டில் போட்டு கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி கொடுத்தாங்க. அது எப்போ நமக்கு யூஸ் ஆகும், ஜென்ரலா ஸ்டேஷன் பண்டில் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஆர்எம்எஸ் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரே ஊரா இருந்தா ஒண்ணு போல தந்தாங்கன்னா நம்ம அதை புக் பண்ணி அப்படியே போடலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்டில் ஃப்ரம் கஸ்டமர் அப்படின்னா என்ன அப்படின்னா புக்கிங்க்கு அவங்க பல்க் அட்ரஸி தர்ற ஆர்டிகளை அந்த ஒரே ஊரா ரூ வைஸா நமக்கு வந்து பிரிச்சு கொடுத்தாங்க, பின்கோடு வைஸா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது பேர் தான் ரிஜிஸ்டர் பண்டில் ஃப்ரம் கஸ்டமர். ஓகேவா, ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ரெண்டு டெபினேஷன்ஸ் பார்த்துருக்கோம், 26A 27 அது 27A. ஸோ 26 ரெண்டு பார்த்துருக்கோம், 26 ஏர் மெயில் பேக், 27 ரிஜிஸ்டர் பண்டில், 27A ரிஜிஸ்டர் பண்டில் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த ஏர்மெயில் பேக் தான், 26A தான். அதை திரும்ப ஒரு தடவை எல்லாரும் போத்ரூ பண்ணுங்க. 27 வந்து ரிஜிஸ்டர் பண்டில், அது வந்து ரெண்டு ஆர்டிகளுக்கு மேலே தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்டில் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி பண்டில் டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு சாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்ல யூஸ் பண்ற எந்த கான்செப்ட்லயும் பாத்தீங்கன்னா பண்டிலே வராது, ஏன்னா நமக்கு வந்து அதுல பண்டில் ரிசீவ் பண்றதுக்கு ஓபன் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அந்த பண்டில்ஸ் படிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அந்த 28 அதெல்லாம் பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.